உலக தமிழர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து தனுஷ் நடிக்கும் பட்டாஸ் படம் வந்து இன்றைக்கி ரிலீஸு. ஆல்ரெடி ஒரு இன்றைக்கி வந்து அசுரன் படம் போன்ற பல வெற்றி படங்களை வந்து தனுஷ் சார் வந்து கொடுத்துருக்காரு. பட்டாஸில் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு தந்தை மகன் கேரக்டர் வந்து பார்த்து பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பாரம்பரிய ஒரு குத்து சண்டை அப்புறம் பாக்ஸிங்கிற போன்ற விளையாட்டுகள்லாம் வந்து தனுஷ் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி தனுஷ் ஃபேன்ஸுக்கிட்ட வந்து காலையில் 5 மணிக்கு ஃபஸ்ட்டே போகும்போது எதிர்பார்ப்போடு அந்த ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. இன்னும் இதுக்கான கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சட்ட நேரத்தில் நம்மளுக்கு இன்னும் 7:40 இந்த முருகன் தேட்டரில் வந்து தனுஷோடைய ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தினுடைய வெளிப்பாடையும் கொண்டாடையும் எப்படி கொண்டாட இருக்கான்ற இன்னும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு இருக்கோம். ஆவலாக இருக்கும். அனைத்து தனுஷ் ஃபேன் ரசிகர்களுக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடிமுறை சூப்பர், தலை சூப்பர், படம் வேற லெவல், நான் சூப்பரா துரை செந்தில்குமார் அசிங்கமா திட்டு படம் வேற லெவல் தான். பாட்டு வேலைக்காகாது ப்ரோ, படமே சரியில்ல. பழைய படம் அடிமுறை அருமையா அந்த போதி தர்மனே மிஞ்சிட்டாரு நம்ம தனுஷ். வேற லெவல் கலைகள்லாம் இருக்கு இந்த படத்துல. எல்லாம் திறமையா அவர்கிட்ட இருக்கு. வேற லெவல் பண்ணிருக்காரு அசுரனே. இது வேற வட சென்னையில இருந்து வேற லெவல் பண்ணிருக்காரு தனுஷ். நானே தலை பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சது தலைவா. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கா? நல்லா மொக்க படம் வேலைக்கு வரத்தே இல்லை. படம் ஃபைட் சீன் அச்சிய முடியாது இல்லை. அந்த மாதிரி தெரியல தரமாகுது. நினச்ச மாதிரி இல்லை. வேற லெவல் அந்த மாதிரி இந்த மாதிரி கைமாறு. கொஞ்சம் அவாத படம் சூப்பர். படம் தலைவர் சூப்பர் ஜி. படம் சூப்பர். ஆ சூப்பர்ண்ணா, சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த பொசிஷன் பயங்கரம் மொக்கணா. மெசேஜ் போறோம் நம்ம தலைவர் கொல மாச சூப்பராக இருந்துச்சு. மாசம் நடிச்சிருக்காங்க ஜி, சூப்பராக இருக்காரு. படம் எப்படி உங்களை எப்படி இந்த தனுஷ் பண்ணாங்க? படம் சூப்பராக இருந்து ஃபைட்ல 6 லெவலில் பண்ணிக்கிறாரு. செலிப்ரேஷன். இது படம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் ஒரு படம் கண்டிப்பாக பார்த்துருக்கேன். எப்படி என்ன மெசேஜ் நான் சொல்லுறேன், என்ன சொல்லி நீங்கள் நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். நான் சொல்லக்கூடாது. ஏதாச்சும் ஒன்றா சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக சொல்ல முடியாது. நீங்கள் போய் பாருங்க, அப்புறம் பார்த்துக்கோ ப்ரோ. அசுர் எனக்கு அத்த தரமான படம் ப்ரோ. தனுஷ் சம படம் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. கண்டிப்பாக படம் மாசி தனுஷ் தான் வெறிதானா? நல்லா இருக்கு. படம் பயங்கரமாக இதில் சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பர். ஸ்னேகாக்காக பார்க்கலாம் தலை. நான் நல்லா இருக்குதுண்ணா படம். உண்மையில ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்க்குறேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பராக இருக்காரு. தளபதிக்கு அத்துதான் தனுஷ் தான். வேற லெவல் தனுஷனோ. வேற லெவல் தலை. கையில் புள்ள இருக்கு தலை. எனக்கு படம் வேற லெவல். கட் பண்ணாதீங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ 110 ரூபாய்க்கு ஒர்த்தான படம். வேற லெவல் ப்ரோ படம் ப்ரோ. அடிமுறை ப்ரோ. கரை தலை இல்லை ப்ரோ. சூப்பராக இருக்கு. சூப்பர் ப்ரோ. ஃபஸ்ட்டு வேலையாக போயிட்டு அடிமை கற்றுக்க போகிறேன். அவ்வளோதான் ப்ரோ. படம் பயங்கரம் ப்ரோ.
நல்லா இருக்காரு தனுஷ் நல்லா பண்ணியிருக்காப்புல இந்த படம் எட்டதுக்கே பயிற்சிலாம் ஓகே தான் இந்த டேரக்டர் தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப எழுதி ரொம்ப ரேர் இல்லை மெசேஜ் வந்து இதான் நம்ம பாரம்பரிய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எம்எம்ஏ கிக் பாக்ஸிங் எல்லாமே பிரிஞ்சு சொல்கிறாங்களா அந்த எம்எம்ஏ கிக் பாக்ஸிங் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக கொஞ்சம் நல்லா இருந்துருக்கு ஓகேவா விஜய் ஃபேனாக சொல்கிறேங்க தனுஷ் நல்லா நடிகை பார்த்துங்க நாளைக்கு நேற்று ட்விட்டரில் மாதிரி ஆகிடக்கூடாது ப்ரோ படம் வருது ப்ரோ தலை மாஸ் பண்ணிட்டார் ஊ பண்ணிட்டார் அதாவது ஃபைட்லாம் வந்துட்டு தரமா ப்ரோ அது எல்லாமே பொல்லாத வந்துருந்து எல்லாமே அப்படியே பார்க்க போத ஆ பாட்டு வந்துட்டு சில் ப்ரோலாம் வந்துட்டு செம்ம சில் ஆகிட்டோம் ப்ரோ நாங்கள் மெசேஜ் தான் என்ன ப்ரோ நம்மளோட பாரம்பரியத்தை காரணம் அதான் ப்ரோ செலிப்ரேஷன் தலைவர் நாளே செலிப்ரேஷன் தான் இருக்குமா பட்டாசு எப்படி மாசம் தரம் ப்ரோ ஒரு நிமிஷம் எப்படி பார்க்கலாம் பட்டு ஏதோ ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்குது ஏதோ அறியலாம் போல ஒரு பார்க்கலாம் தரமாக எடுத்துருக்கா போல நல்ல கதை சென்டிமெண்ட் கொஞ்சம் அப்படி எப்படினாலும் சூப்பராக எடுத்துருக்கா ஸ்னேகா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி இருக்கு சூப்பராக நினச்சிருக்காங்க அப்பா மகன்ற சென்டிமெண்ட்காக நல்லா சூப்பராக இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மெசேஜ் என்ன சொல்லியிருக்காரு என்ன மெசேஜ் என்ன மெசேஜ்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவு நடுவில் எல்லா படத்தையும் கலந்து கலந்து எடுத்துக்கிறாங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கலத்தை கேட்டு நாட்டில் நாட்டில் பூலோகம் பாடலாம் கலந்து கலந்து வந்து ஓரளவுக்கு கொண்டு போயிட்டு அதை சென்டிமெண்ட் கொண்டு வந்தேன் படம் நல்லா இருக்குது ரொம்ப வருஷம் கழிச்சு விட்டோம் ஒரு பாட்டு அதான் சில்ட்ரோ பாட்டு மட்டும் வேற லெவல் பொங்கல் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆமா ஒரு காம்போவா நம்ம எதிர்பார்ப்போம் பட்டாசு வெடிக்கும் இனிமே அவர் தெரிய விட்டா போல சர வெடிதான் ரொம்ப நாள் கழிச்சு அந்த தனுஷோட பெப்பை அதெல்லாம் பாக்கலாம் இந்த ஒரு திருடா திருடி அந்த மாதிரி டைமில் தனுஷ் வந்து ஒரு ஜாலியாக தனுஷ் இருப்பார் அந்த மாதிரி தனுஷ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்க்கலாம் தி ஸ்னேகாஸ் ரியலி செம்ம ஆக்டிங் என்ன சொல்கிறது தனுஷை விட ஒரு லெவல் ஒரு ஸ்டெப் அதிகமாகவே ஸ்னேகா செம்மையாக இருந்துச்சு மெச்சூர்ட் ரொம்ப ஒரு கம்பேக்னு கூட சொல்லலாம் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் பிஜிஎம் நல்லா இருக்கு சாங்ஸு சில் ப்ரோ தான் ஃபைட்டை பற்றி தான் ஜி மெயினாக பேசணும் ஃபைட் எக்ஸ்ட்ராடினரி கோரியோகிராஃபர் யார் மெசேஜ் சொல்லியிருக்காரு இது எல்லாருமே சொல்கிறது தான் தலை புதுசாக யாருமே சொல்ல நம்ம பற்றி இன்னும் அதையே தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக சொன்னால் போர் அடிச்சிடும் நம்மளுக்கு வேறு எதனா புதுசாக ட்ரை பண்ணலாம் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம கலாச்சாரத்தை தெரிஞ்சு இதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வர படத்துலேயே ஒரு மூணு இது தான் வந்துட்டே இருக்குது ஒன்று அரசியலை பற்றி பேசுகிறாங்க இன்னொன்று வந்து நம்ம கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறாங்க இன்னொன்று இந்த சைல்டு அப்சர்வ்ஸ் பற்றி பேசுகிறாங்க சரிங்களா அப்பா கேரக்டர் மாஸ் செம்மையா ஜி அவருக்கு எது பண்ணாலும் செம்மையா இருக்கு சூப்பர் அப்பா கேரக்டர் தான் வேற லெவல் அச்சுரன் கூட கம்பேர் பண்ணக்கூடாதுண்ணா ஆனால் படம் நல்லா இருக்கு அச்சுரன் கூட இது கம்பேர் பண்ணக்கூடாது அச்சுரன் வேற அது மாச்சிட்டு இது நல்லா இருக்கு படம் கொடி அளவு கொடி நல்லவே இல்லை படம் ஆனால் இந்த படம் நல்லா இருக்குது குட் மெசேஜ் நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியாத ஒன்று வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க படத்தில் அடிமுறைங்கிற கலங்கிறது இன்னைக்கு பல பேருக்கு தமிழ்நாட்டில் தெரியாது அதுவும் இந்த படத்து மூலமா நிறைய பேருக்கு தெரிய வரும் தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் தனுஷ் தான் மொத்த படத்தையும் தாங்கி நிற்கிறாரு ஸ்னேகா சொல்லவே மாட்டேன் ஹீரோயினுக்கு மற்றவங்க கிடையாது ஸ்னேகா தான் இப்போ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கே மூணு ஃபைட் இருக்குது அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு தமிழ் பாரம்பரியத்தை மறக்கக்கூடாதுங்க என்றைக்குமே இப்போ ஒரு கிக் பாக்ஸிங் கும்ஃபு அது மாதிரி இருக்குது ஆனால் இது ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் அடிமுறைன்ற ஒரு கலை நம்மக்கிட்ட வந்த கலைன்னு நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மெசேஜ் ஆக்டிங்லாம் பயங்கரமாக
இப்போது அப்பா கேரக்டரும் சரி ஒரு பையன் நடிக்கணும் சரி தனுஷ் எனக்கு செம்மையாக நடிச்சிருக்கா சூப்பராக நடிச்சிருக்காரு மாடர்னாகவும் இருக்காரு எப்படி பாக்ஸிங் சொல்லியிருக்காங்க அந்த பாரம்பரிய கலை இப்போ பாக்ஸிங்காக பாரம்பரிய கலைன்னு பார்த்தா நம்ம ஒரு விஷயம் என்னன்னா அடிமுறை கலைன்றது இப்போ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வருது இந்த ஜாக்கி ஜான் நடித்த படமாக இருக்கல ஜெட்டி நடித்த படமாக இருக்கட்டும் இப்போ அந்த மாதிரி படம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு படம் எடுத்ததுக்கப்புறம் தான் வெளில எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் மாதிரி போகுது ஸோ இந்த படமும் அது மாதிரி ரீச் ஆகும்ன்றது நாங்கள் நினைக்கிறோம் போகணும் கண்டிப்பாக போகணும் சில படம்லாம் மெசேஜ் வரும்ல நம்மளும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படி இப்போ ஏழாம் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பூசறது இதெல்லாம் மெசேஜ் வரும் இதை நீங்கள் இப்போ பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்துருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குங்க தமிழ் பண்பாட்டை மறக்கக்கூடாதுங்க அதாங்க கலை அது வேணுங்க ஃபஸ்ட்டு உண்மையிலேயே சில் ப்ரோ சாங்கு தனுஷ் ஆக்டிங் சமங்க உண்மையுமே படம் சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் அது வேற ஜானல் போகுது செகண்ட் ஆஃப்லேருந்து அது வேற மாதிரி போகுது சூப்பர் வேற லெவல் பயங்கரம் தனுஷ் ஆனால் செம்ம ஆக்டிங் ரொம்ப நல்லா வேண்டுது இதே மாதிரி நிறையா இதே மாதிரி நிறைய படம் பண்ணுன்னு ரொம்ப ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் தேங்க் ஹாப்பி பொங்கல் தலை படம் வந்து 110 ரூபா குத்துறது தெரியுமா தமிழ்நாடு பண்பாடுன்னு ஏதோ ஒரு படம் எடுத்துக்கிறாங்கல்ல இப்போ ஜல்லிக்கட்டு அது மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்குதுல்ல அது மாதிரி பெருசாக படம் எடுக்க முன்னாலும் படம் சம்திங் சொல்லியிருக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்குது சத்தியமாக சொல்கிறேன் 110 ரூபா தனுஷ் கொடுத்துனே இல்லையோ அந்த மாதிரி தான் தனுஷ் வந்து படம் பார்க்க வந்தேன் மெசேஜ் சொல்லிக்கிறாரு அருமையாக சொல்லிக்கிறாரு நீங்கள் பாருங்கள் குங்ஃபூ கராத்தேல 100 ரூபா 300 ரூபா ஃபீஸ் கொடுத்து போகிறீங்க தயவு செஞ்சு இது மாதிரி எதனா ஒரு கலை அடிமுறைன்னு இல்லை நம்ம கலை நிறையா இருக்குது நம்ம நாட்டில்ல அதை தூக்குற மாதிரி எவனும் ஒரு படம் பண்ணல தயவு செஞ்சு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணும் இந்த படத்தை இப்போ இந்த படத்தை பார்த்தோன்னே நீங்கள் அந்த கலையை கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வர மாதிரி பண்ணியிருக்காரா அடிதா டமாட்டமா இருந்து பறக்க விடுவேன் அப்படிங்கிறேன் நான் மீம்ல போட்டுருவானு தலை சொல்ற படம் போட்டுருவாங்க வா கலாச்சிட்டு போகிறான் நிஜமா நல்லா தலை படம் என்ன நான் ஒரு கபடி பிளேயர் தலை எல்லாமே நம்ம ஊர் மண்ணு கேமுக்கு மரியாதை தரணும் அதுக்கு இப்போ ஒரு ப்ரோ கபடி வந்தது பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு மரியாதை இருக்குது தலை இப்போ ஒரு குங்ஃபூ ஒரு எம்எம்ஏ இது மாதிரிலாம் போனால் துட்டுக்காக தான் போகிறாங்க உடல் நலத்துக்கும் மன அமைதிக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஊரில் இருக்குது தலை எல்லாமே நம்ம ஊர் மண் நம்ம ஃபுட்டு எல்லாத்தையுமே மாற்றிட்டானுங்க அவாக்கோட ப்ரோக்காலின்னு கேட்டால் தெரியுமா அந்த பத்தில் எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை தலை நம்ம ஊரில் விளையத்தை நம்ம சாப்பிட்டு நல்லா இருந்தால் போதும் நம்ம கலை நம்மளை காப்பாற்றிருந்தால் போதும் அந்த பேண்ட்டு சொக்கெல்லாம் தூக்கி எறியணும் போலுது எனக்கு கீச்சு போட்டு என்ன பண்ணுறது சமுதாயம் அதான் மதிக்குது நான் எங்கள் ஆளுங்க மாதிரி இந்த மாதிரி ஜெட்டி போடாமல் லங்கோடா போட்டு சுற்றணும் ஆசையாகுது சமூகம் ஒத்துக்குமா இப்போ அந்த தனுஷ் இதில் ஃபாரின் அவங்களாம் வராங்களா அந்த கலைக்கும் இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க எப்படி டிஃப்ரெண்ட் கலை ஒவ்வொரு ஊரோட கலையை நான் மதிக்கிறேன் புரியுதுங்களா என் ஊர் கலையை நான் காப்பாற்றுன்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா நான் பெரிய பிளேயர்லாம் கிடையாது ஆனால் எனக்கு பிடிக்குது நான் பண்ணுறவங்கள நான் என்ன சொல்கிறது அவங்களுக்கு தலை வணங்கி தலை வணங்குறேன் நிஜமாக தனுஷுங்காண்டி தலை வணங்குறேன் ரொம்ப நல்லா பண்ணி டேரக்டருக்கான தலை வணங்க தமிழர் திருநார் பொங்கல் அதுக்காக அதுக்கு அந்த இந்த நாளை நோக்கி இந்த படம் வந்திருக்கு அதுக்கு வருத்தா மேட்ச் ஆகுதா காம்போவாக இருக்கா ஏன்னா தமிழே அவர் சொல்கிற இது வந்தால அந்த விளையாட்டு பாரம்பரிய விளையாட்டை வந்து மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகுதா நிஜமாக அதனால நான் சந்தோஷமாக சொல்கிறேன் தனுஷ் அவர் ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன சொல்லிடுவோம் தெரியல செகண்ட் ஹாஃபு படம் அருமையாக இருக்குது தயவு செஞ்சு பாருங்கள் ஒரு உணர்ச்சியை கொடுக்குது எனக்கு நான் போய் கற்றுக்கணும் இல்லையா நான் கற்றுக்கணும் பார்த்தா அவங்களுக்கு அப்ரூவ் பண்ண சொல்ல ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும்னு ஆசை வருது எனக்கு இப்போ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இந்த படத்தை மூலிமா அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இந்த வந்து பார்க்கணும் அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் இதை வந்து பாருங்கள் நம்ம பாரம்பரிய கலைங்க கற்றுக்குங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன நீங்கள் மெசேஜ் உங்கள் சைடில் அந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு அதான் சார் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாம் வந்து துட்டுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கோம் இப்போ அடிமுறை கற்றுனா துட்டு கிடைக்குமா தலைவர் சொன்னிக்கிற பார்த்தீங்களா எதனால் இதுக்காண்டி அப்ரூவ் பண்ணி கவர்மெண்ட் பண்ணி நம்ம ஊர் மண் நம்ம ஸ்போர்ட்டு இதை விளாண்டா உனக்கு லைஃப் இருக்குது ஐசிஎஃப்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அம்மா யாராவது பண்ணாருன்னா நம்ம ஊர் கலையும் வளரும் இல்லை ஜிம்முக்கு போனேன் தூக்குனேன் வலு தூக்கணும் பாடி பில்டிங்கெலாம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி எதனா ஸ்போர்ட்டு கொடுங்க தலை என்ன சொல்கிறது நான் இப்போ எப்படி நான் ஒருத்தன் அந்த ஸ்போர்ட் பண்ணுறேன்னா அவனுக்கு எதனா கிடைக்கணும்ல அவனுக்கு கிடைக்காம என்ன பண்ணுவான் அவன் எப்படி அதை என்கரேஜ் பண்ணுவீங்க நீங்கள் நம்ம ஊர் ஸ்போர்ட் எதனா வளர்த்து விடுங்க தலை இந்த மாதிரி ஸ்போர்ட்லாம் இருக்குது நிறையா இருக்குது கர்லா கடை சுற்றுறவன் பார்த்து வீடியோலாம் பார்த்துக்கணும் யூடியூப்பில் அது மாதிரி எங்கே இருக்குதா ஜிம்மில் போய் தூக்கி நிற்கிறோம் நம்ம ஊர்லேயே எவ்வளோ பழு தூக்குறதுலாம் நிறையா இருக்குது தலை அதெல்லாம் இன்னும் கூட நல்லா காட்டிக்கலாம் நான் இதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஓகே ஹாப்பி பொங்கல் தலை ஹாப்பி பொங்கல் தலை சத்தியமாக அந்த இதுவை பார்த்துன்னு இருப்பார் நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல விரும்புங்க இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நல்லா நீங்கள் பார்க்குறதுலே தெரியுது நீங்கள் நல்ல உணர்வுபூர்வமாக அந்த படம் உங்களுக்கு மெசேஜ் சொல்லியிருக்கேன் அவர் உண்மையிலே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க இந்த பொங்கல் அன்றைக்கி இந்த படத்தையும் இது பண்ணிட்டு அசுரன் அது மாதிரி படம் தயவு செஞ்சு பண்ணுங்கள் இது மாதிரி படம் பண்ணுங்க போதும் தலைவர் எனக்கு இது மாதிரி படம் பண்ணுங்க யா இது மாதிரி படம் பண்ணுங்க தலைவா இது போதும் நீங்க துட்டுக்கு பண்ணாதீங்க நம்ம நாட்டுக்காண்டி பண்றீங்க நம்ம நாட்டு ஜனலாம் ஒன்னாகணும் பண்றீங்க அது ரொம்ப நல்லா இருக்குது அது மாதிரியே பண்ணுங்க தலைவா நன்றி தலைவா ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் சூப்பர்